Hi, hello and welcome you all makkals. Welcome to our channel. So Diwali mock test அப்படின்றத 21ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதோடைய ஆன்சர் கீ டிஸ்கஷன் அப்படின்றது 22ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு நடந்து முடிந்தது. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து கவுண்ட் நம்ம எதிர்பார்த்தது அதே 100 பேர் கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் போட்டிருங்க. அண்ட் டாப் 25 நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அந்த கூகுள் ஷீட்ஸ் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லிட்டில் டிலே, அதே மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுல டிலே இருந்ததுனால நம்ம அதை நேற்றுக்கு பப்ளிஷ் பண்ணல, இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் மார்க் அப்படின்றது பவித்ரா என் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட 98 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அதாவது 2 கொஷின் தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக 100 கொஷினில் மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணியே அவங்க 2 தப்பு தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி 2வது விக்கி அண்ட் 3வது பவித்ரா எஸ் அப்படின்றவங்க 91 மதிப்பெண், அதே மாதிரி 2வது வாங்கின விக்கி 96. டாப் 3 அண்ட் டாப் 10 பார்க்கும்போது பிரியா எம் அப்படின்றவங்க 85, பிரசாத் 80, நர்மதா எஸ் 80, கலையரசி 78, ஜாகிர் 75, நிவேதா 75 அண்ட் நந்தினி 73. இந்த டாப் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70+ தான். நம்ம தப்பு பண்ணது பார்த்தீங்கன்னா 25ல் இருந்து 20 கேள்விகள் தான் தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ டாப் 25 நான் எடுக்கும்போதும் டாப் 25th மார்க்கை பாருங்கள், அபவ் 50%, சரிங்களா? 50%க்கு மேலே தான் எடுத்திருக்கீங்க. ஸோ நம்ம அதில் சில பேர் வந்து இந்த ப்ரீவியஸர் கொஷினை பார்க்காமையே முக்கவாசி அப்படி தான் வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி வரும்போது பாதிக்கு பாதி நம்மளால் அட்டைன் பண்ண முடியுது அப்படின்னா மீதி இருக்க கொஷினில் என்ன தப்பு பண்ணோம், எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படின்றத ஆன்சர் கீ வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அந்த டாப் 25 டாப் 25 இவ்வளோ நல்ல மார்க் எடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ அந்த முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்ததுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லிடணும். அந்த ப்ரைஸ் அமௌண்ட் சேம் அண்ட் ப்ரைஸை வந்து நம்ம அந்த கிஃப்ட் அப்படின்றத மினிமம் 2000 இருந்தால் மட்டும்தான் கொரியர் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம அதை சேஞ்ச் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதையும் நம்ம கிஃப்டாக கொடுத்துடலாம். ஸோ அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்துடும், கவலையே பட வேணாம், நம்ம அவங்க மாதிரி கிடையாது. ஸோ பவித்ரா என் 98 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதிகமாக நான் அவங்கள லைவில் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் ஆகுது அவங்களோட பேர், அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பதியுது. கண்டிப்பாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு கூடிய விரைவில் மேக்ஸிமம் 3-4 டேஸ் இந்த வீக்கெண்டுக்குள்ளே அந்த 7 டேஸ் ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ளே நம்ம உங்களுக்கு ரீச் பண்ணி கட்டாயமாக அந்த கிஃப்ட்டை கொடுத்துருவோம். ஸோ அதையும் வீடியோவாக நம்ம போட்டுருவோம். அந்த வீடியோ போடுறது வந்து பெருமைக்காக கிடையாது, என்னடா சொல்லிட்டு பண்ணலன்னு இருக்கும் இல்லையா, சொல்லிட்டு பண்ணுறோன்றதை காட்டுறதுக்காக தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதே டைமில் இன்னொன்று இன்டிமேட் பண்ணுறது, இந்த 7 டேஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது இந்த 7 நாள்னு ஏன் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த மந்த் முடிகிறதுக்குள்ளே, அதாவது அக்டோபர் 31க்குள்ளே எவ்வளோ முடிய முடியுமோ முடிச்சிருவோம். ஏன்னா யூனிட் 8 முடிச்சிட்டோம், நான் நடத்தியிருந்தேன், ஐஎன்எம் வந்து குகன் நடத்தியிருந்தார், குவாலிட்டி நம்ம இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு அதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த 3 முடிச்சிட்டோம், மேக்ஸ் ஒரு 2-3 டாபிக் முடிச்சிருக்கோம், மீதி இருக்க இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் நடத்தலை, முக்கியமாக யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் இதுதான் மேஜரு. ஸோ இதில் இருக்கிறத நிறையா நடத்த வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் இந்த 6 நாளில் முடிச்சிருவோம், எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ண முடியுதோ முடிச்சிருவோம். ஏன்னா நவம்பர் மாதம் ஆரம்பிக்கும் போது திருப்பி வந்து டெஸ்ட்டாக நம்ம போட வேணாம், மாக் டெஸ்ட் அதிகமாக கொண்டு வந்துடும், ஒரு 100 மார்க்ஸுக்கு மாக் டெஸ்ட்டாக கொண்டு வந்துடுவோம். ப்ளஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவிஷனாக போவோம், ஜஸ்டிஸ் பார்ட்டி மட்டும் ஒரு கண்டென்ட், சிஎல் அப்பாயின்மெண்ட் மட்டும் ஒரு கண்டென்ட்டு. ஸோ ஐஎன்எம்ல 1919-1947 வரைக்கும் ஒரு கண்டென்ட், அதை வந்து நம்ம ரிவிஷனாக போவோம், ஒரு கிளாஸாக போவோம் அப்படின்னு ஒரு பிளான் தான், எம்சிக்யூவாக போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 31 கிட்டத்தட்ட முடிச்சிருவோம். கிட்டத்தட்ட 500 கேள்விகள் இந்த 1 வாரத்தில் பார்க்க போறீங்க, இந்த எல்லா செஷனையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிக்காமே இருந்தாலும் இந்த கிளாஸை மட்டும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படித்தது தான் மைண்டுக்குள்ளே இருக்கிறத ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல மாறுபாடே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 செஷன்ஸையும் இந்த 4 செஷன்ஸும் ரெகுலராக காலைல 7 மணிக்கு யூனிட் 9 அண்ட் 11 மணிக்கு ஹிஸ்ட்ரி, 6 மணிக்கு ஜியாகிரஃபி அண்ட் ஈவினிங் 7 மணிக்கு எக்கனாமிக்ஸ். ஸோ 2 செஷன் என்னையோட 2 செஷன் அண்ட் குகன் சாரோட 2 செஷன். ஸோ ரெகுலராக 4 செஷன் போகும், 7x4 கிட்டத்தட்ட 28 செஷன் அண்ட் 500-600 கொஷின்ஸ் பார்த்துருவோம். அதுக்கான PDF-ஐ டெஸ்ட் முடிஞ்சோடனே நம்ம குரூப்பில் அதை போஸ்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ ரெகுலராக 4 வாங்க, அதை திருப்பி இன்டிமேட் பண்ணுறேன், வந்ததுக்கப்புறம் திருப்பி மாற்றாதீங்க. ஸோ லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி போனது தெரியாது, அந்த மாதிரி இஷ்யூ இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஷேர் பண்ணி மொதல் 4 லைவ் வர ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளை காலை 7 மணிலேருந்து லான்ச் ஆகுது டெஸ்ட்டு. இன்றைக்கி நைட்டோடு சேர்த்து எல்லா ஃபங்க்ஷன் எல்லா ஹாப்பினஸ் எல்லாத்தையும் முடிச்சு திருப்பி படிக்கிற மூடுக்கு வந்துருங்க காலைல 7 மணிலேருந்து, சரிங்களா? ஸோ நாளை காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு 3 ப்ரைஸஸ் வாங்கினவங்க, முதல் 3 மதிப்பெண்கள் வாங்கின அத்தனை 3 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி டெஸ்ட் எழுதின அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், டாப் 10 வந்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் அகைன்
do like, comment and subscribe to our channel, and please do share to all your friends and who are preparing for DNPSC exams and Nandri Makkals. Thank you.